இன்றைக்கி வீடியோவில் சிக்கன் 65-க்கும் ஃபிஷ் ஃப்ரைக்கும் எப்படி மேக்னேஷன் பண்ணுறேன்னு சொல்லி காமிக்கிறேங்க. ஃபஸ்ட்டு வந்து சிக்கனுக்கு வந்து தண்ணி ஊற்றாமல் மஞ்சத்தூள் நல்லா போட்டு பெரட்டி ஒரு சைடு வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த சிக்கனில் வர கவிச்ச ஸ்மெல் வராது. ஃபிஷ்ஷு வந்து நல்லா கல்லுப்பு போட்டு மண்பானையில் கழுவுனுங்க. ஆல்ரெடி நம்ம வீடியோவில் நான் நிறைய ஷேர் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி இந்த டைமில் எடுத்து அதை ஆட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். அதே மாதிரி சிக்கனை வாஷ் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற போன்லெஸ் பீஸ் மட்டும் எடுத்துகிட்டு ஜேபி சிக்கன் 65 மசாலா போட்டிருக்கேன். போட்டுட்டு கர்டு வந்து கொஞ்சம் தாராளமாக ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு ஹாப்பிமா பவுட்ரு வந்து போட்டுக்கிறேன். ஏன்னா அந்த ஜேபி சிக்கன் மசாலாலே சிக்கன் 65 மசாலாலே உப்பு இருக்கும். அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சைடு வச்சுட்டு ஃபிஷ் ஃப்ரைலேருந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து இது வந்து வஞ்சிரம் சீலா மீனுங்கிறதுனால கொஞ்சம் சோம்பும் சீரகமும் கசக்கி எடுத்துட்டு சிக்கன் ஃபிஷ் ஃப்ரை மசாலா போட்டுட்டு கொஞ்சம் ஒரு பொட்டு தயிர், நிறைய தயிர் போடக்கூடாது, கொஞ்சமாக தயிர் ஊற்றி நல்லா கெட்டியாக அந்த பேஸ்ட்டு பண்ணிக்கோங்க. ரொம்ப கொளக்கொளன்னு பேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அதுக்கப்புறம் எல்லா மீன் பீஸ்லேயும் எல்லா சைடும் படுற மாதிரி பொறுமையாக நல்லா தடவி கொடுத்து ஒவ்வொரு பீஸாக எடுத்து தடவி கொடுங்க. ஒன்று அந்த மசாலா பேஸ்ட் வந்து கெட்டியாக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக பண்ணிடக்கூடாது. ஸோ கொஞ்சம் நேரம் அந்த சைடு வச்சுட்டு குட்டீஸ்க்கு சிக்கனு ஃபிஷ் எல்லாம் எடுத்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு பாயில் பண்ணி எடுத்துட்டோம். அப்புறம் ஆசிர்க்கு எப்போவுமே அந்த சிக்கன் ஸ்டாக் வந்து ஊற்றுவோம். இல்லை நான்வெஜ் இல்லை ட்ரையாக ஃபுட் வைக்கிறனாலும் சுடுதண்ணி காய வச்சு கொஞ்சமாக ஃபுட்டில் ஊற்றி அவனுக்கு லைட்டாக ஹாஃப் சோக் பண்ணி தான் கொடுப்போம். சானியாக்கு அப்படி இல்லை, ட்ரை ஃபுட் மேலே சிக்கன் பீஸை பிச்சு போட்டு அப்படியே கொடுத்துருவோம். இப்படி தான் சாப்பிடுவாங்க. எப்போவுமே சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சாப்பாடு போட்டுட்டு தான் நாங்கள் சமையலே ஆரம்பிப்போம். பாருங்களேன், இல்லைன்னா கிச்சனுக்குள்ளேயே நிற்பாங்க, நடக்கவே முடியாது. கிச்சனுக்குள்ளே ரெண்டு பேரும் நின்றுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ வேகமாக ஆரவாரமாக ஓடுறாங்கன்ட்டு. ஸோ வாங்க வாங்கடா உள்ளதான் இன்றைக்கி சாப்பாடு அப்படின்னு வெளியே வைப்போம்னு நினச்சிட்டு சில நேரம் வெளியே வைப்பாங்க. எங்கள் அம்மா வீடெல்லாம் க்ளீனாக இருந்துச்சுன்னா வெளியே வைப்பாங்கன்ட்டு, சரி இன்றைக்கி வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு உள்ளேயே சாப்பாடு வச்சாச்சு. ஏன்னா சிந்துவாங்க சாப்பிடும் போது அதுக்காக. ஸோ இந்த வீடியோவில் ஒரு விஷயம் முக்கியமாக ஷேர் பண்ணிடணும்னு நினச்சேங்க. அனிதான்னு ஒரு சிஸ்டர் வந்து ஹாஸ்டல் வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது வந்து என்னோடய வீடுங்க. ஹாஸ்டல் வீடியோ வேறு, அந்த ஃபுட்டு வீடியோ வேறு, இது வந்து என்னோடய வீட்டில் எடுக்கிற வீடியோ. ஹாஸ்டல் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருந்தாங்க, அவங்க சாப்பிடும்போது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபுட்டு பக்கத்துலேயே நின்றுட்டு எவ்வளோ எடுக்கிறோன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சப்பாத்தி எக்ஸ்ட்ரா கேட்டால் கூட இல்லைன்னு சொல்லிடுவாங்க. நிறைய நாள் பசியோடு தூங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. எல்லா ஹாஸ்டலும் இல்லை, சில ஹாஸ்டல் அப்படி இருக்கிறாங்க. எப்போவுமே ஒருத்தங்க வந்து சாப்பாடு எவ்வளோ சாப்பிட்றாங்கன்னு பார்க்காதீங்க. சாப்பாடை வேஸ்ட் பண்ணாங்கன்னா சொல்லுங்கள். ஒருத்தங்களுக்கு தேவையான அளவு சாப்பிட்றாங்கன்னா அதை விட்டுருங்க. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு அளவு தேவையாக இருக்கும். அதெல்லாம் போய் அதை சொல்கிறது வந்து உண்மையிலே ரொம்ப ஒரு ஒரு மனுஷனை கஷ்டப்படுத்துறதுல வந்து இது ஒரு ரொம்ப பெரிய கஷ்டம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் சில நேரத்தில் அந்த சூழ்நிலையில் இருந்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி யாரையுமே எப்போவுமே சொல்லாதீங்க. வீட்லையாக இருக்கட்டும், ஹாஸ்டலில் மட்டும் இல்லை, சில வீட்டில் கூட இருக்குது. ஸோ யாராக இருந்தாலும் உங்ககிட்ட இருக்கிறத வந்து போதுமான அளவு ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. இவ்வளோ எடுத்துட்டா அவ்வளோ எடுத்துட்டான்னு பின்னாடி பேசுறது இதெல்லாமே ரொம்ப ரொம்ப தப்புங்க. இன்றைக்கி பிரியாணியில் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் தான் பிரியாணியில் வந்து நீங்கள் தண்ணியே ஊற்றணும். அதுக்கு முன்னாடி எல்லா மசாலா ஐட்டம்ஸு மட்டன் எல்லாம் போட்டதுக்கப்புறம் இப்படி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து தண்ணியை ஊற்றுவேன். இப்போ மட்டன் வேக வச்ச தண்ணி 2 டம்ளர் இருந்துச்சு, அதை ஊற்றிட்டு பேலன்ஸுக்கு வந்து ப்ளைன் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டேன். சில டைம் தேங்காய் பால் எடுத்து போடுவேன். இன்றைக்கி நிறைய வேலைங்கிறதுனால தண்ணியை ஊற்றிட்டேன். இந்த மலைத்துளி மாதிரி வருது பார்த்தீங்களா, இந்த டைம் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும், சவுண்டெல்லாம் கேட்குறதுக்கும் பார்க்குறக்கும். பட் அப்படியே பார்த்துட்டு இருந்தால் பிரியாணி அடி பிடிச்சிரும். இது இப்படி தான் பண்ணணுமான்னு தெரியாது, என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். இந்த மாதிரி வரும்போது அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நல்லா அந்த தண்ணி கீழே போகிற மாதிரி கிண்டி கொடுத்துட்டு அப்படியே வந்து தம் போட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு, நான் ஒன்றுமே இல்லை, மேலே வந்து இப்படி வெயிட்டு தான் வைப்பேன். சிம்மில் வச்சு சைடில் எடுத்து ஒரு 10 நிமிஷம் கழித்து தான் ஓப்பன் பண்ணணுங்க. இப்போ நம்ம மேக்னேட் பண்ணி வச்ச ஃபிஷ்ஷை வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிடலாம். நீங்களே பாருங்கள், மேக்னேஷன் பண்ணதையும் உங்ககிட்ட காமிச்சேன், இப்போ ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதையும் காமிக்கிறேன். ஃபிஷ் வந்து ஒட்டவோ மசாலா பெரியவோ செய்யவே செய்யாது. இந்த மாதிரி மெத்தடில் தான் நாங்கள் பண்ணுறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் 2-3 மெத்தட்ஸ் இருக்குது. இன்னொரு மெத்தட்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக அதையும் வந்து அப்கமிங் வீடியோவில் ஒன்று ஒன்றா ஷேர் பண்ணுறேங்க. சிக்கன் 65 அப்படி தான், ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மெத்தடில் பண்ணுவோம். அதே மாதிரி நான் வந்து கொஞ்சமாக தான் எண்ணெய் எடுத்துப்பேன்.
கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுனா என்னென்னா பக்கத்துலேருந்து பொறுமையாக நல்லா திருப்பி திருப்பி கொடுக்கணும். பார்த்திங்கன்னா எல்லா சைடும் வேகிற மாதிரி கரெக்டான டைமில் ஒரே மாதிரி வேகிற மாதிரி திருப்பி கொடுக்கணும். பட் எண்ணெய் வந்து வேஸ்ட் ஆகாது. அதே சமயத்தில் எனக்கு வந்து எண்ணெயை ரீயூஸ் பண்ணுறதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டு மிச்சம் இருக்கிற எண்ணெயை தூர ஊற்றிடுவேன். அதனால தான் ரொம்ப கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து தான் இது பண்ணுவேன். மீன்வேல் இதெல்லாம் வறுத்து முடிக்கிறதுக்குள்ளே பிரியாணி தம்மும் ரெடி ஆகிடுச்சு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு, 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து வச்சுட்டு கர்ட் ரைத்தா, சிக்கன் கிரேவி, இதுக்கு அம்மாவுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன் பட் நான் பண்ணல, சிக்கன் 65 நான் பண்ணேன், ஃபிஷ் ஃப்ரை நான் பண்ணேன், மட்டன் பிரியாணி நான் பண்ணேன். எப்போவும் இவ்வளோ ஐட்டம் இருக்காதுங்க. என்றைக்காவது ஃப்ரீயாக ஃபீல் பண்ணோம், ரொம்ப நாள் கழித்து அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா டிஷ்ஷும் எடுத்து சாப்பிட்றது வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் தான். இந்த சமைக்கிறது பெரிய டாஸ்க் இல்லைங்க, பாத்திரம் கழுவி அந்த சிங்க் கழுவுறது தான் பெரிய டாஸ்க்கு. யூஸ்வலாக சமையலானோன்னா ஃபஸ்ட்டு நான் தான் சாப்பிடுவேன். இப்போ நானே குக் பண்ணுறதுனால எல்லா வேலையும் முடிச்சுட்டு போய் நல்லா குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து தான் சாப்பிட்டேன். சாப்பிட்றதுக்கு வரும்போதே பார்த்துருந்தீங்கன்னா நல்லா சாப்பிட்ருந்தாங்க, நல்லா இருக்கணும்னு சொன்னாங்க. உண்மையிலேயே நம்ம சமைச்சதை வந்து சாப்பிட்டு அது காலி ஆகும் போது தான் ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும். ஸோ எனக்கு சிக்கன் வேணாங்கிறதுனால ஃபிஷ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி ஸ்கின் அலர்ஜி இருக்கு இல்லையா, அதனால சிக்கன் கிரேவி கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன், பேருக்கு கொஞ்சமாக எடுத்துட்டு அவ்வளோதான் நான் என்னோட ஃபுட்டை சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டுமே எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை தருது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.